ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குவாலிஃபை டூவில் வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரும் ராஜஸ்தானுக்கும் இடையிலான போட்டியில் விராட் கோலி ஒரு மாசான இன்னிங்ஸை விளையாடுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ரொம்பவே அவருக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அவருடைய ஃபார்ம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லீக் சுற்றில் கடைசி போட்டிக்கு முன்னாடி போட்டி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஆனால் கடைசி போட்டியில் பேட்டிங் நுணுகங்களை மாற்றிருப்பார். சூப்பரான ஒரு ஆட்டத்தை குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக டாப்பில் இருக்கிற ஒரு அணிக்கு எதிராக பண்ணியிருப்பார். இதன் மூலிமா அவருடைய கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்பவே பூஸ்டப் ஆகிருந்துச்சு. போன எலிமினேட்டர் போட்டியிலையும் நல்லா வந்து தான் விளையாடிட்டு வந்தார். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து நிதானமான விளையாடி அப்புறமா ஆட்டத்தை பில்ட் பண்ணலான்னு பார்த்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஷார்ட் பாலில் விக்கெட் ஆகியிருப்பார். ஒருவேளை அது ஆகாத பட்சத்தில் இருந்திருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து 50+ ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பார். இதன் மூலியமாக இன்றைய போட்டியிலும் அவர் வந்து பயிற்சியில் நெட்டில் வந்து நிறைய நேரம் செலவிட்டதாக ஆர்சிபி தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதன் மூலியமாக அவர் வந்து இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா, தாம் விரும்புகிற ஒரு அணியை எப்படியாவது ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு விராட் கோலி அதிக அளவில் பாடுபடுவார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விராட் கோலியோட நல்ல ஆட்டம் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இளம் வீரரான பட்டிதாரும் சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு. டிகே ஃபினிஷிங்கில் வேறு லெவலில் இருக்கார். டூ பிளஸஸ் போன போட்டியில் தான் விக்கெட்டை வந்து இனிஷியலாக பறி கொடுத்துட்டாரு. பட் இந்த மேட்சில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் அதிகபட்சமாக எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ராயல் சேலஞ்சோட பெங்களூரோட பேட்டிங் லைன் அப் இருக்கிற ஸ்டைலை பார்த்தா வேறு லெவலாக வந்து ஸ்கோரை செட் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா, விராட்டோட விக்கெட்டை எப்படியும் இனிஷியலாக விக்கெட்டை எடுக்கணுன்ற யூகத்தை கண்டிப்பாக ராஜஸ்தான் பயன்படுத்துவாங்க. அது சுக்குநூறாக உடைச்சி இன்றைக்கி விராட் கோலி வந்து சூப்பரான இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் விராட்டோட ஆட்டம் எப்படி இருக்குன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.